நிறைய பேர் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் வேற பண்ணிட்டாங்க. வாவ், இங்க யாரு நிஜ மனுஷங்க, யாரு வந்துட்டு ஸ்டாச்சுனே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. செட்டி போடாத பாப்பா, மறு கூட பாரு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா வச்சிருக்காங்க. ஒரு ஃபேஸ் தெரியும். ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் கேவலமா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணா, அவன் கிட்ட வர ட்ரை பண்ணா, எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் வாண்டடா பண்றான்னு சொல்லிட்டு. ஹாய், வணக்கம், வந்தோம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் தான் வந்துட்டு போக போறோம். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரடி போறோம். ஸோ டாக்கிங் ஃபர் ஸ்ரீரடி, இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிடையாது, இது வந்துட்டு என்னோட செகண்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் ட்ரிப் நான் போன வருஷம் போனேன், பட் அந்த போன டைம்க்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த டைம் தான் நான் வந்துட்டு ஸ்ரீரடி போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு ஐ பர்சனலி ஃபெல்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ரிலீஃப் மாதிரி, அது என்னமோ அது நல்லா இருந்துச்சு. லைக் இதுதான் வேணும், அதுதான் வேணும், வேண்டிட்டுலாம் போல, சும்மா போவோம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த வாட்டியும் வந்துட்டு வி பிளான்ட் அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். போன வாட்டி வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிருந்தோம், தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போனது. அண்ட் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ட்ரெயினில் தான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு ஸ்ரீடி போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் வந்துட்டு அப்படியே காட்ட போகிறேன். ஹலோ, குட் மார்னிங். ஸோ இப்போ வந்துட்டு டைம் அரௌண்ட் 3:45 ஆகுது. 4:30 to 4:45 வீட்டில் வந்து கிளம்பிக்கலாம். ஸோ தட் அரௌண்ட் 5:30 வந்துட்டு எக்மோ ரீச் ஆகிடுவோம். ஸோ 6:15 டிபார்ச்சர், அதனால அந்த டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். லைக் ஒரு 2 hours தான் தூங்கிப்பேன். ஸோ ட்ரெயினில் போயிட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ யா, அப்படியே வாங்க போகலாம். மணி இப்போ வந்துட்டு 6:00 ஆகுது. காலங்கத்தால வந்துட்டு கோயில் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ரூம்க்கு கூட்டு போவாங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு கூட்டு வந்துட்டாங்க. தனி சிக்னாப்பூர்ல இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒரு மாதிரி டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அந்த திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். பாபா டேன்றனால வந்துட்டு நம்ம வந்துட்டு க்யூட்டாக ஒயிட் அவுட்ஃபிட் போட்டோம். ஹாய். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக இந்த சாய்பாபா இதில் வந்துட்டு இது பண்ணக்கூடாது, ஃபோன் வந்துட்டு அலௌட் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப வெயிலாக இருக்கோம், ரூமில் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு போயிட்டோம். ஃபுல்லாக தரிசனம்லாம் முடிஞ்சுட்டு இப்போ தான் வந்துட்டு திருப்பியும் ரூமுக்கு வந்தோம். லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி இப்போ வந்துட்டு 3 ஆகுது. ஸோ சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு
தரிசனம் போனோம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பியும் போய் பாபா பார்ப்போம், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுவோம். ஷாப்பிங்கில் நான் டெல்லிவில் பிரேஸ்லெட்லாம் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஸோ திருப்பி வேற ஏதாச்சும் ஷாப்பிங் போவோம். இப்போ ஷாப்பிங் போகிறப்ப தான் வந்துட்டு ஃபோன்லாம் கொண்டு போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டலாம்னு இருக்கேன். ஜஸ்ட் மை ப்ரெட்டி அவுட்ஃபிட், ரொம்ப அழகான ஒரு அவுட்ஃபிட். இது நிறைய பேர் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் வேற பண்ணிட்டாங்க, ஏய் நல்லா இருக்கு, எங்கே எடுத்தேன் எங்கே எடுத்தேன். ஸோ எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். கீழே முடிஞ்சால் லிங்க் போகிறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் போடுங்க. ஸோ அப்படியே போவோம். என்ன நான் விலாகு என்ன கண்டென்ட் எடுக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல, நான் அப்படியே வந்துட்டு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குல்ல, ஓ இங்கயா, ஓகே. அம்மா அங்க பாருங்க, அந்த அந்த கொடையெல்லாம் அங்கங்க பயம் வருது, அங்கங்க இது பாக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ், லைக் ஓல்டு ஸ்ரீரடி அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். பழைய காலத்தில் வந்து ஸ்ரீரடி இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹோல் செட்டப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது, இருக்கிற இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்கிறது வந்துட்டு பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது. துணி துவைக்கிறாங்க, அந்த காலத்தில் துணி துவைக்கலம்மா, மாவுக்கு செய்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, இது மா மாதிரி தான். ஆமாம் சப்பாத்தி மாவுக்கு செய்கிறாங்க, ஆனால் இந்த ஆண்டி என் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, அங்கே ஏதோ போட்டு காய வைக்கிறாங்க, அதுதான் இதுவும் வத்தல் மாதிரி தான் போல, ஏதோ சம்திங் செட்டி போடாது பாப்பா. வணக்கம், மண்ணு தசிறாரு. ஓகே 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 ஓகே, ஆமாம் டான்ஸ் ஆடிட்டே, நான் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நினச்சேன். ஓகே சரி, படுத்து கிடக்குறாரு, 7-8 படுத்து கிடக்குறாரு. இல்லப்பா கடல இருக்கிறாப்பா. ஓ அம்மா அவருக்கு மறு கூட பாரு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. கோதுமை அரைக்கிறது, ஓகே ஓகே. கோலம் போடுறாங்க, கோலமா, இவங்க அரிசி இது பண்ணுறாங்க. ஆமாம் இவங்க ஆண்டி நிமிந்து பாருங்க என்ன பண்ணுறீங்க. லிட்ரலி வந்துட்டு, லிட்ரலி வந்துட்டு உண்மையான ஒரு இங்கே யார் நிஜ மனுஷங்க யார் வந்துட்டு ஸ்டாச்சுனே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. எங்கே எங்கேயோ ஒன்று பார்த்தனே விளக்கு, விளக்கு குரு குரு குருஸ்தான் குருஸ்தான். ஓகே வீடா போய் சாப்பாடு கேட்பாரா, ஓகே ஓகே. அந்த நாய் வெரைட்டி பத்தியா இப்படி இருக்கு, நாய் பெருசா இருக்கா. பாவம் கண்ணில் கூட தண்ணி வச்சுருக்காங்க பாரு, எப்படி இது கலையாமல் இருக்குது. அப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்களா, ஏய் யார் ரீ நீ, ஏய் நான் தான்டா உன் பொண்டாட்டி. தண்ணி இறைக்கிறாங்க, நெருப்பில் குழந்தை கையை வைக்குதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அழகாரு அம்மாவும் அழகாரு, போகாத இந்த குழந்தை நான் ஜட்டி போட்டிருக்கு எனக்கு பிடிக்கல. பாட்டு பாடுறது எல்லாரும் ரசிச்சு கேக்குறாங்க. லாஸ்ட் அப்ப அவங்கதான் லக்ஷ்மி பாயோ, ஆனா பத்வாரகமாய்
ஓ லக்ஷ்மி பாய், அப்புறம் கூட இந்த மூணு பஹத்ஸ் ஏதோ வந்துச்சு அதில். ஓகே ஓகே ஓகே. அந்த காசு குடுக்குறாருமா, அந்த 9 காயின்ஸ் ஏதோ குடுக்குறது, அதுதான் குடுக்குறாரு போல. எப்படி அவங்களோட ஓகே ஓகே பரம்பரை இன்னும் வச்சிருக்காங்க இங்க. அப்படியா, அதே அதே காசு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது ஆக்சுவலி என்னன்னே தெரியல சுத்தமா. எனி ஐடியா? கேமரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான கேமரா அது. ஸோ இப்போ நாங்கள் இப்போ ரோப் காரில் போக போகிறோம். ரோப் காரோட ப்ரைஸ் வந்துட்டு 40 ருபீஸ். ஆக்சுவலி ட்ரெயினில் தான் போகலான்னு யோசித்தோம், பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே, அப்படியே சுற்றி என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, என் ஹீல்ஸ் இந்த ஓட்டையில் மாட்டிக்கும். நான் வேறு என்னைக்குன்னு பார்த்து பிளாக் ஹீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரோப் காரில் போகிறோம். இதை விட சின்ன கப்பு அவங்களுக்கு கிடைக்கல போல, என் சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கு. அந்த ஓல் சீரடி பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு பாபா தரிசனம் பண்ண போகிறோம். ஐ கெஸ் இந்த போகிற ஒரு இடத்துல வந்துட்டு ஷூ ஃபோன்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் இல்லை, சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யா, ஸோ இந்த டேயோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இப்போ நம்ம போன தரிசனமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான், பட் நான் என்ன பண்ணேன்னா என் எல்போ வச்சு அவன் ஷோல்டர்லேயே பங்குனு குத்திட்டேன். நான் படத்தில் தான் பார்ப்பேன், படத்தில் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படி இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி நெஞ்சத்துலேயே அது நடந்துச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நான் நின்றுட்டு இருந்தேன், என் பின்னாடி தான் அந்த மென்டல் நின்று இருந்தான். அப்போ நின்றுருக்கப்போ சி அந்த அந்த க்ளோஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப கிட்ட இருந்துச்சு. அந்த க்யூவில் நிற்கிறப்போ அவ்வளோ கிட்ட நிற்கணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ கிட்ட நின்றுட்டு தான். அப்போயே எனக்கு ரொம்ப சஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, என் பின்னாடி வந்துட்டு அவனோட கை ஒரு மாதிரி பட்டுச்சு. எனக்கு அப்போயே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் சைடில் நகர்ந்தேன். என் அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டில் இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், சரி என்ன தான் பண்ணுறான், அந்த தெரியாமல் பண்ணானா தெரிஞ்சு பண்ணானா, நான் பார்த்துட்டே இருக்கேன். அகெயின் அங்கே இடம் பின்னாடி நிறையவே இடம் இருந்துச்சு, பட் ஸ்டில் அப்படியே கிட்ட 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 வர ட்ரை பண்ணால் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் வாண்டடாக பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பக்கம் நின்றுட்டுருந்தான், நான் இங்கே நின்றுருக்கேன். இப்படி பங்குன்னு குத்துனேன், அவன் எதுவுமே லைக் எதுக்கு அடித்த என்ன எதுவுமே அவன் கேட்கல, அப்படியே நின்றுட்டான். நான் அப்புறம் அப்படியே நடுவில் போயிட்டேன் நான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் சார் வந்துட்டு சைடில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டயர்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சிச்சு, ஓகே அவன் அதான் ட்ரை பண்ணான், இன்ட்ரூசிவ் தாட்ஸ் வந்துட்டு எனக்கு வேலை செஞ்சிடுச்சு. அப்புறமா ரெண்டு மூணு இடத்துல ஒரு மாதிரி கசகசன்னு நடந்துச்சு. நான் ஆல்சோ லாங்குவேஜ் தெரியாமல் இன்னுமே ஒரு மாதிரி காண்டாச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரெண்டு டைம் வந்துட்டு பாபா தரிசனம் வந்துட்டு கிடச்சிச்சு நமக்கு. காலையிலையும் ஒரு டைம் பார்த்துட்டோம், அண்ட் இப்போ ஒரு டைம் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இன்னும் அரௌண்ட் இருக்க பிளேசஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். லைக் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனான பிளேசஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஐ கெஸ் எலோரா கேவ்ஸ் அந்த மாதிரி இடங்கள் தான் நாளைக்கு போக போகிறோம். அண்ட் இப்போ வந்துட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தோம், சாரி எடுக்க சுற்றிட்டு இருந்தோம். அப்படியே முடிச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தோம், ரெஃப்ரெஷ் ஆனேன். நாளைக்கு காலைல வந்துட்டு செக் அவுட் பண்ணுறோம், பட் இன்னும் பேக் பண்ணல, எல்லாம் செதறி கிடக்குது. ஸோ இப்போ உட்காந்து பேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் போய் படுத்து தூங்கணும். காலையில் வந்துட்டு ஏஞ்சிக்கணும், 7:00 ரெடியாக இருக்கணும். ஸோ யா, முன்னாடி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த ஃப்ளோவே வராது. இப்போ அப்படியே ஜாலியாக நான் கதை பேசிகிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு எனக்கு. ஸோ குட் நைட், குட் நைட், நாளைக்கு காலை சந்திப்போம், பாய்.